பீட்டசின் அன்பிதைங்களை வணங்கை. ஸோ தொலைக்காட்சியில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை, பட் ஆல்ரெடி வந்து பிரம்மாண்டமாக வந்துருச்சு. இது ரெண்டாவது அட்டையாக இருக்க போகுதுன்னு சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஜிம்மின் காணமே என் தலைவன் எங்கே போயிட்டான், ஒரு ஒரு பசனை பற்றி நியூஸ் இருக்குது, பட் இந்த பசனை பற்றி நியூஸே இல்லையே, அமைதியாக இருந்தாலும் என்னமோ பண்ணிகிட்ருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆமாம், அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பூகம்பம் இருந்திருக்கு. அந்த பூகம்பம் இப்போ ரிலீஸ் ஆகி வந்துட்டுருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் பல ஊரில் பல இடத்துல ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகிற ஒரு மூவிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சவுண்ட் ட்ராக் வந்து ஜிமின் பாடியிருக்காராம். அது வந்து நம்ம தியேட்டரில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஸ்வீட்ஸ் போயிட்டு ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி, எப்படி வேணால் புகழ்கிற மாதிரி, உங்கள் மனசெல்லாம் வெண்ணையாக்குற மாதிரி வந்து ஒரு அமேசிங்கான வந்து சாங் ரிலீஸ் ஆக போகுது. எப்போன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தான் அதுதான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போய் பார்த்துப்போம் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்கேன் அண்ட் எங்கெங்கெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடியே பார்த்திங்கன்னா, இந்த படம் வேறு இடத்துல நிறைய இடத்துல ரிலீஸ் ஆயிடுச்சு, பட் இப்போ எதுவும் வந்து இந்தியாவில் வந்து டப் பண்ணி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அஃபீஷியலாக ஜிம்மின் வந்து அஃபிஷியல் ட்ராக் பாடியிருக்காராம், அது ஒரு ரேப் பண்ணியிருக்காராம், மான்ஸ்டர் மாதிரி இருப்பார்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ரேப் மான்ஸ்டர் இருக்கா தெரியும், பட் இவர் வந்து ரேப்பில் என்னமோ ஸ்பெஷல் இந்த அளவு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் மட்டும் இல்லை லெஜெண்டரி 4 சிங்கர்ஸ் கூட சேர்ந்து பாடியிருக்காராம். அந்த பிரமாண்டமான சாங் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாள்லாம் இல்லை, வரப்போகிற 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக போதும். ஏன்னா 19ஆம் தேதி அந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது தேட்டர்ஸ்லாம். ஸோ நீங்கள் 3 தேட்டர்ஸ்லையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்படியே இல்லைனாலும் இந்த 18ஆம் தேதி காலங்காலத்தில் ஒரு 9 மணிக்கு வித் இட்லி, சூடான இட்லி அண்ட் அமேசிங்கான காஃபி கூட வந்து சூப்பரான ஒரு ரேப்போட சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து இந்த சாங் வந்து ரிலீஸ் ஆகும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஆல்ரெடி அஃபிஷியலாக வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்களா, அந்த சேனல் தான் ரிலீஸ் ஆகும்னு தோணுது. ஏன்னா வந்து இது வரைக்கும் சேனலை பற்றி எதுவும் பேசலை, இவர் கொலாப் பண்ணியிருக்கிறது அண்ட் ஸ்பெஷலாக வரப்போகிறது அண்ட் டேட்டு இதை மட்டும் தான் பேசியிருக்காங்க. நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க, ரிலீஸ் ஆனால் நம்ம சேனலில் லிங்க் கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்து வாட்ச் பண்ணி மஜாவாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வந்து ஒருவேளை ஜிமின் இந்த பர்சன் கூட கொலாப் பண்ணால் செம்மையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி தோன்ற பர்சனை நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், யார் அதிகமாக சொல்கிறீங்கன்னு பார்த்து வெயிட் பண்ணி அந்த கொலாப் நடக்குதான்னு சொல்லி நானும் வெயிட் பண்ண சொல்லிட்டு இந்த நியூஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். அண்ட் எத்தனை பேர் இந்த மூவியை போய் தேட்டரில் பார்க்க போகிறீங்க, ஆனால் வந்து ஜிமின் வாய்ஸ் நாங்கள் ஹெட்ஃபோனில் கேட்குறதும் டிவியில் கேட்குறதும் வீட்டில் கேட்குறது சகஜமாயிடுச்சு, ஆனால் பெரிய ஸ்க்ரீனில் தேட்டரில் கேட்குறது ஸ்பெஷல் தானே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுன்னு சொல்லிட்டு நான் விடைய போகிறேன். நான் தான் RJ, லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.